வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த வீடியோல பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்க போறோம். இப்ப எடுக்கிற மார்க்கை விட ஒரு 10 or 20 மார்க்ஸ் கூட அதிகமா எடுக்கலாம், நம்ம கரெக்டா பிளான் பண்ணி படிச்சோம்னா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இதுல சொல்லியிருக்க பிளானையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா மார்க் கூடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எய்ம் செட் பண்ணிக்கணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்க சில சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, சில இதுல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி டோட்டலா எனக்கு இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 or 80 மேல எடுக்கணும்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க ஒரு செட். ஸோ சில பேர் என்னன்னா, எனக்கு ரொம்ப அதிகமான மார்க்கும் வேண்டாம், ரொம்ப குறைவான மார்க்கும் வேண்டாம், ஆவரேஜா எடுத்தா போதும், அதாவது ஒரு 60 to 80 வரைக்கும். இவங்க ரெண்டாவது செட். மூணாவது செட், எனக்கு பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் பொதுவானது தான் நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். அதே போல ஒரு சிலர் வந்து ஃபாஸ்டா சில இதை படிச்சிருவாங்க, மற்றவங்கலாம் வந்து அதை கொஞ்சம் ஸ்லோவா படிப்பாங்க. ஸோ இதனால நம்ம ஸ்லோவா படிக்கிறோம், இந்த பிளான் நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்ல. நான் இந்த பிளான் கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி தான். ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இது வரைக்கும் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி கூட இருக்கலாம், ஸோ அதை பத்திலாம் மறந்துருங்க. இதுக்கப்புறம் கரெக்டா கொஞ்ச நாள் ஒழுங்கா படிச்சா போதும், ஈஸியாவே பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆகுறதோ இல்ல 50 marks எடுக்கிறதோ வந்து கஷ்டமே கிடையாது பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ அதுக்கு புக்கு பின்னாடி இருக்கிற இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க, நானும் உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, எக்ஸாம்ல நிச்சயமா வரும்னு சொல்லவே முடியாது எந்த க்வெஸ்டினும். அந்த க்வெஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த க்வெஸ்டினை முதல் படிச்சிடணும், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினை. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினா படிக்கணும். ஸோ புக் பேக்ல இதை முதல் படிச்சு முடிக்கணும். அதுக்கடுத்து 1 mark கொஞ்சம் நீங்க படிச்சாலே போதும். இது மட்டும் இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லாம் எடுத்தோம்னா அதுல லெட்டர் இருக்கும், ஹின்ஸ் டெவலப்பிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப படிக்க வேண்டியதே கிடையாது, ரொம்ப ஈஸியாவே படிச்சு எழுதிடலாம். ஸோ இந்த டாபிக்லாம் நீங்க கரெக்டா கவர் பண்ணீங்கனாலே 50 marks ஈஸியா எடுத்துடலாம். ஸோ பாஸ் ஆகணுன்றதுல எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. கரெக்டான கொஞ்ச நாள் ஒழுங்கா உட்காந்து படிக்கணும். ஸோ அதை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் மார்க் எடுத்தா போதும், அதாவது 60 to 80 ஸோ இவங்க ஏற்கனவே நம்ம பாஸ் ஆகணும்னு சொன்னோம்ல, அந்த க்வெஸ்டின்லாம் அதையே படிக்கணும். அது கூட சில இதெல்லாம் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறவங்க வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து கொஞ்சம் 1 mark இதை முடிக்கணும். ஸோ அதை விட கூட எடுக்கணும், ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னா புக் பேக்ல அந்த வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லாம இன்னும் சில க்வெஸ்டின், எல்லா க்வெஸ்டினும் படிக்க முடியலனாலும் புக் பேக்ல அதுல உங்களுக்கு ஈஸியா எதெல்லாம் படிக்க முடியுதோ, புரிஞ்சு படிக்க முடியுதோ அந்த கேள்வியெல்லாம் படிச்சுங்க. அதே போல புக் பேக்ல உள்ள எல்லா 1 mark தரவா படிச்சீங்க, முடிஞ்சா புக் இன்டீரியர். அதே போல பிளான் படி கரெக்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இந்த மார்க் எடுத்துடலாம், ஆவரேஜ் மார்க் எடுத்துடலாம். ஸோ ஆவரேஜ் மார்க்ல இருந்து நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கான்பிடன்ஸ் தானாவே வரும். ஸோ அந்த கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த 80 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட 90 to 95 எடுக்க ஈஸியாவே உங்களால முடியும். உங்களுக்கு கான்பிடன்ஸும் கிடைச்சிடும், எழுதவும் ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க நிறைய வந்து மெமரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எழுதவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதே போல அந்த 90 மேல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை சேர்த்து சொல்றேன், நீங்க புக்கு பின்னாடி இருக்கிற எல்லா க்வெஸ்டினும் படிச்சே ஆகணும். ஸோ 95 அதுக்கு மேலாம் எடுக்கணும்னா நிச்சயமா படிச்சுதான் ஆகணும். ஆனா புரிஞ்சு படிங்க, நீங்க புரியாம படிச்சீங்கன்னா அங்க போய் மெமரி பண்ணி எழுத முடியாது எல்லாத்தையும். ஸோ புரிஞ்சு படிங்க. நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்றது எல்லாமே புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க, ஈஸியாவே இருக்கும். இது மட்டும் இல்லாம புக்கு இன்சைட்ல, அதாவது இன்டீரியர்ல இருக்க 1 mark, சில 2 marks எல்லாம் இம்பார்ட்டன்ட், பெரிய க்வெஸ்டின்லாம் வரும். ஸோ இது எல்லாமே படிச்சாகணும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஒரு லெசனாகவும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லாம் அதுக்கு தேவையான க்வெஸ்சன் ஆன்சருக்கான வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், ஸோ எக்ஸாமுக்கு முதல் டார்கெட் செட் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது, பிளான் எப்படி பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு நாளைக்கும், ஸோ 45 days நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஒரு நாளைக்கும் உங்களுக்கு இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே, இங்கிலீஷில் ஒரு லெசன் சொல்கிறேன்னு வச்சுப்போம், இல்லை சயின்ஸில் ஒரு லெசன், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை எடுத்துங்க. இப்போ சயின்ஸ்னே எடுத்துப்போம். அந்த சயின்ஸில் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புக் பேக்கை முதல் கவர் பண்ணணும். அப்போ அதுலேருந்தே இப்போ அந்த ஆர்டர்ல எடுத்துங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த லெசனை முடிக்கணும். இப்போ நல்லா படிக்கிறவங்க அந்த லெசன்ல முதல் புக் பேக் படிக்கணும், அதுல வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா க்வெஸ்டினும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது புக் இன்டீரியர் வரணும்.
சோ ஒன் மார்க் முதற்கொண்டு எல்லாமே முடிச்சிருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு சயின்ஸ்ல இந்த லெசன் சொல்றோம்னா அது எல்லாமே முடிச்சிருக்கணும் இன்டீரியர் முதற்கொண்டு. ஆனா சில பேர் அன்னைக்கே படிச்சு முடிக்க முடியாது, அவங்களாம் என்ன பண்ணலாம், அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 70-80% ஆச்சு முடிச்சிடணும் அந்த லெசன்ல. ரிமைனிங் வந்து நான் பிளான் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா, சண்டே எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வீக்ல ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் வந்து என்னால படிக்க முடியல, ஃபுல்லா முடிக்க முடியலன்னா அதை அந்த சண்டேக்குள்ளார முடிச்சிடணும். இந்த HTAS டார்கெட் 45 இந்த பிளான் படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். ஸோ இந்த பிளான் படி ஒன் மார்க்கு அதுக்கும் டைம் கொடுத்துருக்கேன், குவெஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்துருக்கேன், அதே போல ஒரு ஒரு வீக்கும் சண்டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கிற மாதிரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் இதை படிக்க முடியும். ஸோ நீங்க அந்த லெசன் ஒரு நாளைக்கு ஒரு பிளான் ஒரு லெசன் கொடுக்குறேன்னா அந்த லெசன்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தோ அதை மட்டும் நீங்க முடிங்க. ஸோ நீங்க வந்து பாஸ் ஆகணும்னு நினைச்சா அது வரைக்கும் படிச்சா போதும், வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் படிச்சுட்டு கொஞ்சம் ஒன் மார்க் படிச்சுட்டா போதும். அதே போல ஆவரேஜ் எடுக்கணும், ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும், நல்லா படிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் இன்டீரியர் முதற்கொண்டு. ஸோ அந்த இன்டீரியர் குவஸ்டின் ஆன்சரும் சேர்த்து முடிச்சிருக்கணும், 90-95 மேல எடுக்கணும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களுக்கு டே 1 டே 2 அது மாதிரி நான் பிளான் கொடுத்துருவேன் மண்டே டியூஸ்டேல இருந்து. ஸோ கமிங் மண்டேல இருந்து இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது 7th March. ஸோ இது வந்து உங்களுக்கு 45 days ரன் ஆகும். 45 days உங்களுக்கு April 20 அன்னைக்கு முடியும். அன்னையில இருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 15 days கேப் இருக்கும். இது எதுக்கு இது மாதிரினா, ஸோ இந்த April 20 நீங்க எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சு முடிச்சிருவீங்க, அதுல கடைசி வீக் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கும் கொஞ்சம் நான் டைம் கொடுத்துருக்கேன், ஒன் மார்க்கும் முடிச்சிருவீங்க ரிவிஷனும் கொஞ்சம் முடிச்சிருவீங்க. அப்போ April 20 கிட்டே உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் வந்துடும். அதுல இருந்து அந்த கடைசி 15-20 days உங்களுக்கு இருக்குன்னா உங்க எக்ஸாம் டேட்டுக்கு, அதுக்குள்ளார நீங்க இன்னொரு டைம் இன்னும் ஒரு ரெண்டு டைம் கூட ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல்ல ஏதாவது எக்ஸாம் இருக்கும். ஸோ அப்போ உங்களால பிளானை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படினாலும் பிரச்சனை கிடையாது, இந்த பிளானை எந்த மண்டேல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மண்டே உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல, எனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்குன்னா நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த 45 days மட்டும். அதே போல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரொம்ப லேட்டாவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா 45 days முடிஞ்சு கொஞ்சம் கேப் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் இன்னும் கொஞ்சம் கேப்பும் வேணும் எக்ஸாமுக்கு. அதனால அதை கணக்கு பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த பிளானை மாத்திக்கலாம். ஸோ இதுதான் இதுல மெயின் அட்வான்டேஜ், உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த டேல வேணாலும் அதாவது எந்த மண்டே வேணாலும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். டே 1 டே 2 அப்படின்னு தான் பிரிச்சிருப்பேன், ஒரு ஒரு டேலையும் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், எல்லாராலையும் எல்லா நாளும் மெஷின் போல படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு நாள் வந்து சில பேருக்கு படிக்க முடியாது, ஏதாவது வீட்டில் வேலை இருக்கும் இல்லை ஸ்கூல்ல ஏதாவது எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த நாள் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா வீக் ஒரு வாரத்துல அது போல ஒரு நாள் இருக்கலாம் பரவாயில்ல, அது போல இருந்தாலும் அந்த நாள் நம்ம என்ன முடிக்கணுமோ அதை அந்த சண்டேக்குள்ளார முடிச்சிடணும். அதனாலதான் சண்டே வந்து கம்மியா கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு சில சப்ஜெக்ட் வந்து ஈஸியா முடிக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து சயின்ஸ் கஷ்டமா இருக்கும் ஆனா இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஸோ அது போல இருக்குன்னா நீங்க எது ஈஸியா இருக்கோ அன்னைக்கு அதை ஃபாஸ்டா முடிச்சுட்டு ஏதாவது நீங்க ஏற்கனவே பெண்டிங் வச்சிருக்கீங்களே அதை முடிச்சிருங்க. ஸோ தட் அந்த சண்டேக்குள்ளார அந்த கமிங் சண்டேக்குள்ளார நீங்க எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ ஒரு ஒரு வாரம் நீங்க டார்கெட் பண்றதை முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஈஸியாகவே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது போல நீங்க அந்த 45 days பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்டில் நீங்க எதுவும் பெண்டிங்கும் வச்சிருக்க மாட்டீங்க, நல்லா ரிவைசம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து 15 days இந்த 45 days முடிஞ்சு ஒரு 15 days கிடைக்கும், அதுலயும் நல்லா ரிவைஸ் பண்ணலாம், டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கலாம், இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், இந்த டெய்லி பிளான் HTAS டார்கெட் 45 இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் அன்னைக்கு என்ன டார்கெட்ன்றதை நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் இந்த லெசன், இங்கிலீஷில் இந்த லெசன், இது போல நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அன்னைக்குள்ளார முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்குள்ளார நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சில பேர் 70% முடிப்பீங்க, அதை நீங்களாவே ரஃபா எஸ்டிமேட் பண்ணுங்க, நீங்களாவே யோசிங்க. ஸோ இவ்வளோ நான் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது ஏன் நான் பண்ண சொல்றேன்னா, இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டினியூஸா பண்ண பண்ண உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் தானாவே. ஸோ நான் வந்து 100% இன்னைக்கு முடிச்சிருக்கேன், அது போல ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அதுல பெண்டிங் எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கும் தெரியும். இது ஒண்ணு. இன்னொன்னு, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க கூட கம்பீட் பண்றவங்க யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவங்க எவ்வளவு முடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது போல பண்ணும்போது நீங்களாவே ஒரு காம்படிஷன்லையும் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும், காம்படிஷனும் அவங்க கிடைக்கும், அதன் மூலமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ அந்த ஸ்பீடு கிடைச்சிரும், அந்த ரிதம் கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் இதை பண்ண சொல்றேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிளான் எல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்டாகவும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ லேட்டாக ஜாயின் பண்றவங்க, லேட்டாக இந்த பிளானை பார்க்குறவங்களும் நீங்க இந்த பிளேலிஸ்டை யூஸ் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு நீங்க அந்தந்த பிளானை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் இந்த டெய்லி பிளானுக்கு நான் ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்றேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். ஸோ மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்ணி ஆகணும், அப்பதான் நீங்க அன்னைக்குள்ளார எல்லாத்தையுமே படிக்க முடியும். ஸோ மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்றேன்னா எல்லாருக்கும், அதாவது 10th, 11th, 12th மூணு ஸ்டாண்டர்டுக்கும். 11th, 12th நிறைய குரூப்ஸ் எல்லாம் வேற இருக்கு. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பயாலஜின்னு இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் தனித்தனியா ஒரு ஒரு குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியா நான் வீடியோ போட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் மினிமம் 10 வீடியோஸ் போட வேண்டியதா இருக்கும். இது போல நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஒரே நாள் அப்லோட் பண்ணனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆயிடும். ஸோ மெயினான ரீசன் இதுதான், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ, உங்க ஸ்டாண்டர்டுக்கான தேவைப்படுற வீடியோ, உங்களுக்கு நான் லெசன் நடத்தி அனுப்புற வீடியோ, அதெல்லாம் மிஸ் ஆயிடும். ஸோ அதனால ஒரே வீடியோ, அதுல 10th, 11th, 12th, 1st, 10th என்ன பிளான் கொடுத்திருப்பேன், அதுக்கடுத்து 11th ஒரு குரூப், ஸோ அதுக்கான பிளான் என்னன்னு கொடுத்திருப்பேன். இது போல லைனா கொடுத்திருப்பேன் அந்த ஒரே வீடியோல. ஸோ அதுல நீங்க உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அதை நீங்க அன்னைக்கு படிச்சுட்டு அதே வீடியோல உங்க ஸ்டாண்டர்டோட நான் இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்ததை ஷார்ட்டா சொல்றேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்றத நீங்க முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு மார்க் வேணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் டெய்லி அப்லோட் பண்ற அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அந்த நாள்ல என்ன முடிக்கணுமோ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு முடிக்க முடியுமோ, நீங்க எவ்வளவு படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை கரெக்டா முடிச்சிடணும். ஸோ அதை முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமா நீங்க டெய்லி பண்ண பண்ண உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் வந்துடும், மற்றவங்க கூட போட்டி போட்டு படிக்கும் போது அந்த பெர்சன்டேஜ் என்ன அதிகமாகணும் அதிகமாகணும்னு அந்த போட்டி போடுறதுனாலே நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும், நிறைய மார்க்ஸும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணும்போது ஷுவரா உங்களுக்கு 10ல் இருந்து 20 மார்க்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 70 எடுக்கிறீங்கன்னா நீங்க 80-90 கூட எடுக்கலாம், 90 எடுக்கிறவங்க 95 இன்னும் கிட்ட கூட 100 கிட்ட கூட போகலாம். இந்த வீடியோல சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்க, டார்கெட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, பிளான் படி படிச்சீங்கன்னா நிச்சயமா மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே நாளில் எந்த மார்க்கும் அதிகமாகாது எந்த சப்ஜெக்ட்லயும். ஸோ மார்க்ஸ் வந்து படிப்படியாக தான் அதிகமாகும், அதுக்கு நீங்க 45 டேஸ் படிச்சா மோர் தேன் சஃபிஷியன்ட். இந்த 45 டேஸ் மட்டும் கரெக்டா ஒழுங்கா உட்காந்து படிச்சாலே போதும், அதுக்கடுத்து ஒரு 15 டேஸ், 10 டேஸ் ரிவைஸ் பண்ணா போதும், எக்ஸாம் ஈஸியா எழுதிடலாம், பாஸ் ஆகிறது பிரச்சனையே கிடையாது. அதுக்கடுத்து மார்க் வந்து இன்னும் 10-20 மார்க்ஸ் நீங்க அதிகமா எடுக்கணும்னா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.